திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போதை காளானை தேடி வனப்பகுதிக்குள் நுழைந்து வழி தெரியாமல் தவித்த கேரள இளைஞர்களை காவலர்கள் மீட்டு விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயத்திலிருந்து கொடைக்கானலுக்கு 5 இளைஞர்கள் சுற்றுலா வந்துள்ளனர். தனியார் தோட்டத்தில் தங்கிய இளைஞர்கள் போதை காளான் சாப்பிட்டுள்ளனர். அதில் போதை அதிகரிக்கவே மீண்டும் போதை காளானை தேடி அல்தாஃப், அஷ்ரப் ஆகிய இளைஞர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் திரும்ப வழி தெரியாததால் 2 நாட்களாக வனத்திற்குள்ளேயே உணவு தண்ணீர் இல்லாமல் அலைந்துள்ளனர். 2 இளைஞர்கள் குறித்து அவர்களது பெற்றோர் கேரள காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்க அதன் அடிப்படையில் கொடைக்கானல் காவலர்கள் வனப்பகுதிக்குள் அவர்களை தேடிச் சென்று மீட்டு வந்தனர். பின்னர் இருவருக்கும் அறிவுரை வழங்கி பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கலிடுவதற்கான அடுப்புக்காக பொங்கல் கட்டிகள் தயாரிக்கும் பணிகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தென் மாவட்டங்களில் விறகுகளை எரித்து பொங்கலிடுவதற்காக 3 கற்களை அடுக்கி அடுப்பு அமைப்பது வழக்கம். இதற்காக களிமண்ணையும் வண்டல் மண்ணையும் கலந்து அடுப்பு கட்டிகளை தயாரிப்பார்கள். தற்போது மண் எடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சிமெண்ட் கலவை மூலம் அடுப்பு கட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த பொங்கல் கட்டிகளை தயாரிக்கும் பணிகளில் ஆறுமுகநேரியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனா்.